நமது விட்டல் சேனல் சார்பாக வியூவர்ஸ்க்கு இனிய மாலை வணக்கங்கள். ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. புத்தம்புது வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். ராமானுஜர் ஜியர் சுவாமிக்கும் அவரோட வழியில் பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர்கள் நம்பி ராமானுஜர் ஜியர் சுவாமிக்கும் பணிவான நமஸ்காரம். அவருடைய சைடன் ஆடல்மார் ராமானுஜாசன் இந்த எபிசோட் பொன்னார் நேரத்தை தொகுத்து வழங்குகிறோம். ஒவ்வொரு எபிசோடும் இந்த கதை எதுக்காக பக்த விஜயத்தை நமக்குள்ளார கட்டாயம் விழிப்புணர்வு வேணுங்க. சத்தியமா பாண்டரங்கன் சுவாமிக்கு இருக்கிற அந்த அனுகிரகம் எவ்வளவு பெரிய கருணை இருந்தா நம்மள ஈஸியா கருவறைக்குள்ள உள்ள விடுவார். போன 30வது எபிசோட்ல அந்த பணக்காரர் விட்டல் நடத்த அழகா பிரார்த்தனை வைக்கிறாருன்னு தொடங்கி இறுதியாக தங்க ஒட்டியான செய்வதற்காக அவருடைய ஆட்கள் அனுப்பி வைத்தாரு அப்படின்னு சொல்லி எபிசோடு முடிவு கொண்டு வந்தாங்க. இந்த எபிசோடு அதுல இருந்து தாங்க தொடங்குறோம். அந்த பணக்கார வீட்டை நோக்கி இந்த வேலை செய்யற ஆட்கள் வந்து சொன்னாங்க, சிறந்த பொருட்களராக நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம், அவர் பேர் நரகரிங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பணக்காரர் மிக சந்தோஷம். எப்படியோ நாம நினைச்ச மாதிரி பாண்டரங்கன் சொல்லிட்டாரு, சரி நரகரிகிட்டே கொடுத்து இதை செய்ய வைப்போம் அப்படின்னு திட்டம் தீட்டுறாரு. அடுத்ததா அவர் கையில வச்சிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் நகை மற்றும் நரகரிகிட இந்த நகையை செய்யறதுக்காக அந்த பணக்காரர் தங்கம் வைரம் ரத்தனம் போன்ற ஆபரணங்களை கொண்டுட்டு போறாங்க பண்டரிபுரத்துக்கு. பண்டரிபுரத்துக்கு கொண்டுட்டு போகையில அவருடைய ஆட்கள் இந்த பணக்காரோட ஆட்களுக்கு மிகவும் பயமாயிருச்சு. ஏன்னா பாதி விஷயம் தான் சொன்னாங்க, மீதி விஷயம் மறந்துட்டாங்க. அதனால எங்களுடைய இறைவனுக்கு நாங்க தங்கத்தால ஒரு ஒட்டியான செஞ்சு போடலாம்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே நரகிரி கேட்டார், தங்கத்தால மட்டும்தான் ஒட்டியான செஞ்சு போடுறீங்களா அப்படின்னு கேட்டாலும், இல்ல இல்லைங்க, தங்கம் கூட வைரம் அதோட ரத்தனம் போன்ற ஆபரணங்களால் நான் செய்யறேங்க அப்படின்னு சொன்ன உடனே நரகிரிக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி, வியாபாரம் அழகா சூடு குறிக்க ஆரம்பித்தது. நரகிரி விசாரிச்சார், சரிங்க இந்த தங்க ஒட்டியானம் யாருக்கு செய்ய போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த பணக்காரர் சொன்னாரு, வேற யாரும் இல்ல, கருணைக்கினே பிறந்த தெய்வம், எல்லாத்தையும் கருவறையில சரிசமமா நடத்தக்கூடிய தெய்வம், அவர் பேர் தாங்க விட்டரன் அப்படின்னு சொன்ன உடனே நரகிரி காதல கேட்டவுடனே குண்ட தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. சரிங்க, இன்றைய பொழுதுல இந்த எபிசோட் நாங்க நிறைவு செஞ்சுக்கிறோங்க. இதையெல்லாம் தாண்டி நரகரி பாண்டரங்கனுக்கு ஒட்டியான செஞ்சு கொடுக்கிறாரா இல்லையாங்கிறத அடுத்த எபிசோட்ல பாப்போங்க. அது வரைக்கும் எங்களுடைய சேனலை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம், அதுல எல்லா வீடியோஸும் பாருங்க. பாண்டரங்க திருவடி அருள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.